உலக முடிவு மட்டும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று உறுதிமொழி தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. தம்மை நினைந்து வாழ்கிறவர்களை மட்டுமின்றி மறந்து வாழ்வோரையும், ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்லாது வேற்றுமனம் கொண்டோரையும் அனுதினம் பராமரித்து பாதுகாத்து வருகிறார். பிரிந்து கிடக்கும் தம் மக்களை ஒன்று கூட்டி சேர்க்கும் கடவுளுடைய மகத்தான பணியில் பலர் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். இறைவனின் மானிட வாழ்க்கையில் அவர் தாயாகும் பாக்கியம் பெற்ற தேவமாதாவாம் அன்னை மரியாள் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் நாகைப்பட்டினம் அருகே வேளாங்கண்ணி எனும் சிற்றூரில் காட்சி தந்த நோக்கமும் அதுவே. முற்றிலும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு காட்சி தந்திருக்கிறார் அன்னை. இதன் மூலம் மதம், ஜாதி, இனம், சடங்குகள் அத்தனைக்கும் அப்பால் தனித்து இறைவன் செயல்புரிகிறார், அருள் செய்கிறார் என்பதை அறியலாம். பரம்பரை பரம்பரையாக 300 ஆண்டுகளுக்கு மேல் கூறப்பட்டு வரும் இவ்வரலாற்று நிகழ்ச்சிக்கு பின் நம்பிக்கையுடன் செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள் தம் குறை தீர்ந்து வருகின்றனர். ஆரோக்கிய மாதா என அழைக்கப்படும் வேளாங்கண்ணி அன்னை தந்த காட்சிகள், அன்று நிகழ்ந்ததாக கூறப்படும் அற்புத நிகழ்ச்சிகள் சிலவற்றை மட்டும் வண்ணத்திரை ஓவியமாக்கி மக்களுக்கு அளிக்க இறைவனருளால் முன்வந்துள்ளது கிரி மூவிஸ். Thank you.
பெருக சென்னை உயர பனை உயர சென்னை உயர்ந்து கதிர் பெருக மின்னும் தாழை மடல் விரியும் வேளாங்கண்ணியனும் ஊராம் அவத்து விடு, அது பால் குடிச்சா தானே நான் உனக்கு பால் கொடுக்க முடியும்னு கூப்பிடுறியா? இரு வர. அண்ணே சுந்தரம், சுந்தரம், சாம்பாலத்தை உள்ள வச்சுட்டு பால் சோம்பு எடுத்துட்டு வாமா கண்ணே. சுந்தரம், என்ன காமாட்சி, இன்னும் பால் கறக்கல? இல்ல வேலை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, வீடெல்லாம் கழுவி மொழுவதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ இன்னும் குளிக்கல? நான் குளத்துல குளிக்க போறேம்மா. வேண்டாப்பா, நேராச்சு, இங்கேயே குளிச்சுடுப்பா. நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரி சரி, போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடு. பேசிட்டு குளிச்சா வாயாடாதடா, வாழை ஒட்டு அரைக்கிடுவேன்.
எனக்கு ஒண்ணும் வாழ இல்லையே. ஒருவேளை ஏண்டா திமுறா உனக்கு எனக்கா வாழ் இருக்குன்னு சொல்ற? உங்களை மாதிரிதான் புள்ள சுந்தரம் எப்படி ஒழுங்கா நின்னு குளிக்கிறாப்ப. காமாட்சி புள்ள வளர்க்குற மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அவங்க உங்க பிள்ளைகளை வளர்த்தா? அட இது பிள்ளைங்களா பே குட்டிங்க. இங்க பாரு சொன்ன கேக்குதுங்களா? என்ன காமாட்சி யார பாத்துட்டு அந்த குவளையில இருந்த மாதிரி குடிச்சிட்டியா? சாப்பிட்டுட்டு போன நேரம் ஆயிடுக்கண்ணு, சீக்கிரமா பால குடுத்துட்டு வந்து சாப்பிடு. சரிம்மா. இன்னைக்கு தாமதமா போகுது, என்ன ஆகுமோ? பண்ணியார் குணம் தான் உனக்கு தெரியுமே. கண்ணால பாக்காத கடவுளை கும்பிட போறேன்னு கண்ணுக்கு முன்னால நிக்கிற எஜமானுக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களை என்ன சொல்றது? பெரிய காலத்துல சாமி காரியம்னா முதல்ல கவனிதான்னு சொல்லுவாருங்க. அது அந்த காலம், இப்ப காலம் மாறிக்கிட்டு வருது. என்னதான் வேதாந்தம் பேசினாலும் என் மனசை மாத்த முடியாது. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு மூணு நாளைக்கு வேலைக்கு மட்டம் போடலான்னு பாத்தீங்களா? கண்ணம்மா குழந்தைய பாரு. குழந்தை பாத்தீங்க, காலையில வாங்க பால் மட்டும் தெரிஞ்சு போச்சு. பேச தெரியாத பச்சை குழந்தை கூட தன்னுடைய பசியை காட்ட அழுவுது. பேச தெரிஞ்ச நாம நம்முடைய தேவைகளை ஆண்டவங்க கிட்ட கேட்க வேணாங்களா? அழுகுற குழந்தைக்கு பால் ஆண்டவன் அனுப்பலையா, வேளாங்கண்ணி காமாட்சி அனுப்புறான். காசு கொடுத்து வாங்குற இடத்துல கூட தவறிடுங்க, ஆனா அவன் மேல நம்பிக்கை வச்சா நொடி போயதும் பிசகாதீங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா பேசிக்கிட்டே போவீங்களே. போங்க, கடவுள் பேர சொல்லிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க, போய் வேலைய பாருங்க. ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பணும், உத்தரவு கொடுங்க. ஏஜமா நான் எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? ஹாண்டா உத்தரவு கொடுப்பாரு, போங்க. சுந்தரம் இன்னும் வரலையே, கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நடந்துக்கலாம். எங்கேயாவது பிராண்டு பார்த்துக்கிட்டு அத வர்றாரு. வந்துட்டானா சுந்தரம்? வந்துட்டானா? எவனோ ஒருத்தன், அவன் எங்க வரப்பான்? என்னங்க நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அவசரத்துக்கு கொஞ்சம் பாலு அண்ணி வீட்டுல. அண்ணி வீட்டுல வாங்கறதா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா இல்ல நான் தான் மறந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா? குழந்தைக்கே எது வந்தாலும் சரி,
அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா? என்னங்க எனக்கு என்னவோ பேசுறீங்க? பள்ளையாளுங்க கிட்ட வேற எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. பாட்டம் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன், பால் பிந்த கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகும். என்னங்க இந்த பாருங்க, இங்க வாங்களே. என்ன பாருங்களேன், அழுதுகிட்டு இருந்த குழந்தைய திருச்சியில இருக்கு, வயிறு கூட நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. நீ ஒண்ணு இப்பதான் சொன்ன, குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, இப்ப என்னடா திருச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி பிசகி போச்சா இல்ல மூளை குழம்பு போச்சா? என்னங்க என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு? ஐயா கோமா இருக்காரு. நீ இங்க இரு, பாலை நான் கொண்டு வந்து தரேன். இல்லப்படியே இவ்வளவு சொல்லி கேட்காம அங்கிருந்து பாலை வாங்கிட்டு வரேன். கொண்டாங்க, விடுங்க, கொண்டாங்க. நான் சொல்றதை கேளுங்க. இந்த பாலை என் குழந்தை சாப்பிடக்கூடாது, விடு. அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க, நான் அங்கே வாங்கலைங்க. பொய் சொல்லாதே, எனக்கு கெட்ட கோபம் வரும். அங்க பால் வாங்கலன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டிச்சா? கொண்டாங்க. ஐயோ கொட்டிடாதீங்க, இந்த பால் அங்க வாங்கலைங்க, நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது. யாரை ஏமாத்துற? சுந்தரம் கொண்டு வந்ததா? ஆமாங்க ஐயா. ஐயா கொண்டு வந்த பால் தாங்க. என்ன இன்னைக்கு பால் வேற குறைவா இருக்கு? என்னது பால் குறையுதா? வேளாங்கண்ணிலிருந்து வரவழைக்க மானத்தண்டா? மானத்தை எனக்காவே துரோகம் பண்ற? யாருக்கு பால விட்டேன்? கொஞ்சோண்டு கொடுத்த. கொஞ்சோண்டு கொடுத்தியா? யாருக்கு? என்னன்னே புரியல, ஒரே புதுமையா இருக்கு. நான் பொய்யா சொல்றேன், அதோ பாருங்க. வழியில யாருக்கும் பால் கொடுத்தேன்னு சொன்னியே, அது யாரு? அந்த அம்மா வேற ஏதாவது பேசுறாங்களா? கண்ணம்மா பையன் ஏதாவது தூக்கத்துல கரா கட்டிருப்பானோ? என்னங்க நீங்க, கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது, இது விடவும் அதிசயம் நடக்கணும். தனக்கு சுந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா
நமக்கு குடம் குடமா பாலை கொடுக்கறாங்க அந்த அம்மா. அது யாருன்னே தெரியலையே. அந்த பையன் முகத்தை பாருங்க, தனி கலை இருக்குது. காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் கொடுக்கிற பாடமா? தம்பி சுந்தரம், நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லைங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். சாதாரண வேலையாட்கள் அனுப்பி என் கூட பேசின கடவுள் தான் நேரில் இந்த அற்புதத்தை காட்டியிருக்கார். நான் பேசினது தவறு இருந்து இப்ப உணர்வு. தம்பி சுந்தரம், சுந்தரம் என் கூட வந்து எனக்கு அந்த இடத்தை காட்டு. சந்தேகத்தினால கேட்கிறேன், நானும் பார்க்கணுங்கிற ஆசையால கேட்கிறேன். வாப்பா வா. நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம். வா போலாம். அப்பவே நினைச்சேன் பிள்ளைங்க தான் கூட வர்றா. என்னமோ ஏதோ தெரியலையே. நீ ஏன் பயப்படுற? கொஞ்சம் பிந்திட்டாவா என்ன? காமாட்சி. என்னங்க ஐயா? நடக்க கூடாத அதிசயம் நடந்திருக்கு காமாட்சி. என்ன சொல்றீங்க ஐயா? காமாட்சி, நீ பெத்த இந்த பாலகன் சாதாரண பிள்ளை இல்லம்மா. வானத்தில இருந்து இறங்கி வந்த ஒரு தாயை நேர்ல பார்த்த அருள் பெற்றவன். தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அத பாக்குற வாக்கியம் ஓம் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட புண்ணியம் செஞ்ச பிள்ளைய பெத்தவனி, ஆயிரம் பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என் மகன் தெய்வத்தை பார்த்தானே சொல்லுங்க. எப்பங்க காமாட்சி, பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில வானத்தில இருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து ஓ மகன்கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காங்க. நடந்தது தெரியாம நான் அவங்கிட்ட கோச்சுக்கிட்டேன். பால் குறவா இருக்கேன்னு நான் அவங்கிட்ட காரணம் கேட்க கேட்க நினைச்சா புல்லரிக்குது காமாட்சி. பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டது. அது மட்டும் இல்ல காமாட்சி, குளத்தங்கரைக்கு வந்தோம். ஓ மகன் கூப்பிட்டதும் எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க. அது அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. அந்த ஜோதியை நான் தாங்கவே முடியல காமாட்சி, தாங்கவே முடியல. என்னைக்கு இல்லாம வந்திருக்கீங்க, உட்காருங்க. இல்ல காமாட்சி, நான் உடனே வீட்டுக்கு போகணும். நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நான் வரேன் ஐயா. காலையிலேயே கொண்டு வந்துடுற பால். அந்த
என்னப்பா அறிவு இருக்கா உள்ள பண்ணியார் வந்துகிட்டு இருக்காரு பாட்டு கையை விட்டுக்கிட்டு எதிர வர்றீங்க என்னடா கருப்பையா கும்புறேனுங்க யசமா என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க ஒண்ணும் இல்லைங்க யசமா வர்றது கூட கவனிக்காம எதையோ ரோசனை பண்ணிட்டு எதிர வந்துட்டதுங்க ஓஹோ எதிர வந்தா என்னடா என் பண்ணையில வேலை செஞ்சா நீங்கெல்லாம் எனக்கு அடிமைகளா அது என்ன யசமா அப்படி சொல்லிட்டீங்க ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாயிடுங்களா இது யாரு ஓ மகளா ஆமாங்க ஒன்னே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடானா எங்கிட்ட சண்டை போடுதுங்க என்ன நீங்க எங்க கிட்ட வந்து வேண்டாங்க ஏண்டா துடிக்கிற உண்டா உள்ள உப்பு போட்டிருக்கீங்களா போட்டிருக்கேங்க கருப்பையா நீங்க எல்லாம் குடிக்கிறத நான் குடிக்க கூடாதா உண்டா சும்மா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் நானும் அந்த நினைப்புல இருந்தவன் தான் ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டேன் ஆண்டவனுக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான் அது இருக்கட்டும் கர்ணா ரங்கைய உனக்கு உறவுக்காரன் தானே எனக்கு மாமன் முறையாகுதுங்க யசமா இந்தாப்ல அவனோட மகன் உன்னை கட்டிக்கிறேங்கிறானா ஒத்த கால நிக்கிறான் ஆனா அவங்க அப்பன் தான் சரி சரி அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு சிலரை பத்தி கவலைப்படாதே நான் தர்றேன் ஒரு பத்துமா நிலமும் கொடுத்துருவோம் யசமா இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது இருக்க கூடாது அப்படி அதிசயம் நடந்திருக்கு யசமா சொல்றது இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலீங்களே நாளை காலையில நம்ம பண்ண ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா விவரமா சொல்றேன் எவ்வளே ஓ மனசுப்படிதான் கல்யாணம் நடக்கும் யசமா வேண்டாம் 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 என்னது பண்ணையார் விடுகதை போட்டுட்டு போறாரு அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லிவிட்டாரு கல்யாண செலவு நான் தர்றேன்னு நீதான் இழுக்கிற செல்லாயி உன்ன செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இல்லாத குறைதான் நீதான் என்ன பொல்லாதவும் நடக்கிட்ட கோச்சிக்காதப்பா நான் சும்மா விளையாட்டுக்குதான் சண்டை போட்டேன் எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு பாக்கலாம் அறுவடை முடிஞ்சதும் உன்னை பிடிச்சு கொடுத்துறேன் கருணும் அவன் கையில என்னடா இது ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போடுச்சு ஊர் பூரா இத பத்தி ஏ பேச்சா இருக்குது அதுல பாருங்க இந்த பொருளிய கிடைப்பு விட்டவனே ஒரு பொடி பய காமாட்சி மேகன் சுந்தரம் ஏன்டா பொருளி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பய பார்த்தா நம்பனா நம்புங்க நம்ம கட்டி போங்க மாமுண்டியா வெட்டி கொடுத்துருந்தா வானத்துல இருந்து தேவதை வந்துச்சா பால் வாங்கி குடிச்சுதா பன்னியாறு வச்சு பால் பொங்குச்சுதா கதவுறானுங்க கதை பய மரத்தடியில தூங்கிருக்கிறான் கலாட்டுல கண்டிருப்பான் ஏ தங்கையா அந்த பையன் அந்த அம்மாவை பாக்கலன்னே வச்சுப்போம் ஆனா பன்னியாறு வீட்டுல பால் பொங்குனது நம்ம கிராமத்து ஜனங்களா அதை பார்த்தது இது கூட பொய்யா போகும் ஏ வாண்டி அங்க வர்றான் பால் போறான் இந்த சுந்தரமே வர்றாண்டா ஏன் அவங்கிட்ட போறீங்க மறுபடியும் புதுசா ஒரு கதையை சொல்ல போறான் ஏய் என்னப்பா கண்ணாயிரா இல்ல இங்க வாப்பா தந்தைக்கு போயிட்டு வர்றேன் இங்க வாப்பா என்ன பாருங்க சுந்தரம் பண்ணு சுந்தரம்
நீ வேணா அந்த தெய்வத்தை பார்த்த? உன்னை கண்ணால கூட பார்க்க முடியாத கபோதியா இருக்கிறப்பா. பாட்டி, அம்மாதான் ஜோதியா வந்தாங்க. நான் சொன்னா இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி. நான் நம்புறேன்டா கண்ணு, நான் நம்புறேன். பாட்டி, நீ கூப்பிட்டா கூட அந்த அம்மா மேல இருந்து வருவாங்க. கொஞ்சம் கூப்பிட, நாங்களும் பாத்துக்கிறோம். அம்மா, தாயே, பாட்டிக்கு என்ன பாக்கணும்னு ஆசையா இருக்காம்மா. தம்பி, உன்னோட பெருமை தெரியாம நாங்க என்னென்னமோ கேலி செஞ்சிட்டோமாப்பா. ஆமாப்பா தம்பி, எங்களை எல்லாம் மன்னிச்சிருப்பா. புது வெள்ளம் கரை பெருகும், பழகி வரும் பசுமாடெல்லாம் குடங்குடமாய் பால் சொரியும். காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு, கதிரொரு முழமாய் உயர்ந்தது செந்நெல். காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு, கதிரொரு முழமாய் உயர்ந்தது செந்நெல். வீட்டிலும் வெளியிலும் விளைந்தது வாழை, பீசிய தென்றலில் விரிந்தது தாழை. வீட்டிலும் வெளியிலும் விளைந்தது வாழை, பீசிய தென்றலில் விரிந்தது தாழை. ஆலய விளக்கின் அருட்சுடர் போல அன்பெனும் பூவும் மலர்ந்தது நெஞ்சில். தெரிந்த கட்டழகா,
பெண்மயிலே உன்னாசை என்னை அறிந்தாளோ, அறுவடை செய்யும் பெண்மயிலே உன்னாசை என்னை அறிந்தாளோ, மறுபடி வயலை உழும் முன்னே மங்களமேளம் முழங்காதோ. ஹலோ பிரதர், என்ன பிரதர் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எந்த கேஸ் எடுத்தாலும் டாக்டர் மேரிய தான் கூட்டிட்டு போறாரு. அதுக்கு என்ன செய்யறது? மேரி ரொம்ப இன்டெலிஜென்ட், ஒரு டாக்டரை விட ரொம்ப புத்திசாலித்தனமா உதவி செய்யறான். உங்ககிட்ட போய் சொல்ல போறான் பாரு, நீ ஒரு மேரி பைத்தியம். சொல்ல போனா மேரி இங்க நர்ஸா இருக்கிறதுனாலதான் நான் இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கேன். மேரி இவர் குறை சொல்லலப்பா, பெரிய கேஸ்களை ட்ரீட் பண்ண இவருக்கு ஒரு சான்ஸ் தர வேண்டாமா? இப்ப பாரு, இந்த ஜமீன்தார் வித்த கேஸ் வரும்னு இவர் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? ஒரு சீரியஸான கேஸ் நர்ஸ், நாங்க ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம். இவன் கோ நவ இல்ல டாக்டர், இது ரொம்ப சீரியஸான கேஸ் டாக்டர். என்ன பாட்டு பாடும்? மண்ணவேலிலே
சும்மாரியா அந்த அம்மா துடிச்சு போயிருக்கா என்ன பாட்டு பாரு பாட்டு ஏமா வீட்டுக்கு ஒரே பிள்ளையா ஆமாங்க அவ்வளவுதான் இனிமே ஊசிய மூணு அப்புறம் என்ன இருக்குது மௌத்த கீறி தான் எடுக்கணும் பச்சை குழந்த தாங்கம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என் பிள்ளைக்கு என்னால தாங்க முடியாது நல்லபடியா நடந்ததா முடிச்சுட்டு வந்துட்டே சொல்லணும் இந்த அடிக்கே தோடு எல்லாம் சரியா இருக்கப்ப இப்ப என்ன அவசரம் நான் கூட வருவேன் சொல்லணும் உன்னாக இறவன் அதுக்கு என்ன இப்பவே வேணாலும் வாங்கிட்டு போ நீ இப்படி கலுமிஷம் இல்லாம பழகிறேன் உங்ககிட்ட இருக்கிற நகையோ நட்டோ யார் இரவல் கேட்டாலும் மனம் கொடாம கொடுக்கற அதனால ஆண்டவன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சொல்லணும் என்ன சொன்னோம் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு வீடு
வாசல் தோட்டம் துறவு நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கலையே. பிறந்த ஒண்ணும் ஊழமா போயிடுச்சு. காலம் இல்லாம அதை நினைச்சு கண்ணீர் விழுதுல என்ன ஆயிட போகுது சொர்ணம். சொர்ணம் நாட்டாண்மைக்காரருக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. அவர் பொண்டாட்டி வயத்துல ஒரு பூச்சி போட்டா காணும். உனக்கு பேர் சொல்றதுக்கா ஒரு பிள்ளைய கொடுத்தானே ஆண்டவன். பேர் சொல்றதுக்கா ஆசையா பேர் வச்சே ராசான். ஆனா இன்னைக்கு ஊரெல்லாம் என் பிள்ளைய சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க. என்ன கூட நொண்டிய பெத்தவன் நொண்டிய பெத்தவன் தான் சொல்றாங்க. ஊர் கழுவிங்க பேச்ச விட்டு தள்ளு. சொர்ணம் நீ பேசாம மாதா கிட்ட பொருத்தனை பண்ணிக்க. ஆமா சொர்ணம், யார் யாரோ பொருத்தனை பண்ணிக்கிட்டு தீராத வியாதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு போறாங்க. நீயும் மாதா குளத்துக்கு போகாமலா இருக்கேன், பொருத்தனை செய்யாமலா இருக்கேன். என் குறை தீரலையே. மனசு விட்டா போல பேசாத சொர்ணம். அது எதுக்கும் வேலை வர வேண்டாமா? நாம சொல்லிடுறோம். சொர்ணம் மனசுல இருக்க வேதனை யாருக்கு தெரியும்? வேதனையை மறைச்சுக்கிட்டு தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். என் கண் முன்னால என் புள்ள காலை இழுத்து இழுத்து நகர்ந்து போறத பார்க்க என்னால தாங்க முடியல. தாங்க முடியல. இத புரிஞ்சுக்காம அந்த பையன் அடம் பிடிக்கிறான். நாலு போடலானாலும் மனசு வர மாட்டேங்குது. ராசா ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. நல்ல பிள்ளைதான், யார் இல்லைன்னா. இப்பவே வெந்நீரை வச்சு கொடுங்கிறான். எனக்கு தலைக்கு மேல 1000 வேலை கிடக்கு. சொன்னா கேக்குறானா? நாங்க வரோம் சொர்ணம். நான் சொல்றத மறந்துடாத. மாதா குளத்துக்கு போ, அம்மாவை நம்பு. ஆமா சொர்ணம். நான் வரட்டுமா சொர்ணா? வரட்டுமா, போயிட்டு வரோம் சொர்ணா. அம்மா அம்மா அம்மா, என் மேல கோவம். அம்மா அம்மா அம்மா, எனக்கு வெந்நீர் வேண்டாம்மா. நான் பச்சை தண்ணியிலேயே குடிக்கிறேம்மா. அம்மா நீ என்கிட்ட பேச மாட்டியம்மா. நீ என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். சொல்லாதரா அம்மா, நான் தப்பானியா இருக்கிறதுனால என்ன உனக்கு பிடிக்கல? நீ எப்படி இருந்தாலும் என் மகன், நீ என்ன ஆசா. அப்ப ஏன் என்ன திட்டுற? சாசா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வெறுக்கலடா. நீதான் என் உயிர். அம்மா மனசு உனக்கு தெரியாது ராசா, தெரியாது. அழாதும்மா. அன்னை, என்னைய காப்பாத்து. நான் மனுஷனை நம்பி இல்லை, இந்த மண்ணையும் உன்னையும் நம்பி தான் இருக்கேன். தாயே, இந்த பர்மாவுக்கு ஏதாவது கிராட்சி வருமா? ஆஹா தாயே, நல்ல சகுனம் தான். கழுத கூட கத்துது. உன் சக்தியே சக்தி. தம்பி தம்பி தம்பி, என்னத்துக்கு அளவுரே? உங்க அப்பாவை காரோமா? நான் கண்டுபிடிச்சு தாரேன். தம்பி தம்பி, என்ன என்ன என்ன? வயிற்று மேலே பசி பசி. வயிற்று மேலே பசி, வாய்க்குள்ளே புசி. இருவாரேன் காலையில கடங்கரா கிலோ வருது. என்னடியம்மா, ஊர்ல இருக்கிற பூ எல்லாம் வாங்கலையில இருக்கு. பின்னென்ன, யாருக்கு பூ கொடுத்தாலும் துட்டே கொடுக்கறது இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி நானே தலையில வச்சிட்டேன். நல்ல வேலை அண்ணக்கா. எனக்கு ஆப்போ உனக்க தீரு போட்டு தரேன். அண்ணக்கறி அவசரமா வேணும். கூட அஞ்சாறு ஆப்பம் வருமா? கொஞ்சம் பொறுமா, ஆப்பம் ஒன்ன தேடி வருமா? அடடே, வத்தி வந்தாச்சு. அப்ப வச்சிட வேண்டியதுதானே. என்னத்த வத்தியா? ஆப்பத்தை. என்னடி கழுத்த சுத்தி வத்தி? உங்க வியாபார கடையில என் வியாபாரம் நடையில. அண்ணம்மா கும்பலை பார்த்தா எனக்கே ஆப்பம் கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அண்ணக்கா, ஆப்பம் இல்லைன்னு சொன்ன, இது எப்படி வந்தது? இங்கதான் இருக்கா? சுட்டு
ஆகணும்? என்னையா சொல்றேன், உதவி போகுதுக்கிற மாதிரி உதுக்குறேன். மூக்கால மோப்பம் பிடிச்சு திங்கறதும் இல்லாம பேச்சு வேற வா பேசுற பேச்சு. என்னையா மோப்பம் பிடிக்கிறேன்னு சொல்றேன். நீ வச்ச வச்சி தாண்டி எரியுது. எரிட்டா எரிட்டா, சீக்கிரம் தின்னு போனவங்க திரும்பி வந்துட போறாங்க. ஆமா, என்ன நினைக்கிற? நான் இன்னைக்கு காசு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா, என்னைக்கு காசு கொடுத்துருக்கோம் அத பத்தி கேக்கல. இப்ப போறாங்கல, அதுல எந்த சேலை ஜெயிக்கும்? வா வா, மரியா இல்லாம கூப்பிடுறோம், கடையில வியாபாரம் ஆலயம் கூப்பிடுறோம். ஏப்பா அழுகுற, வியாபாரம் ஆகலையா? அம்மா, இந்த பொம்மை என்ன வேலை? நம்மளுக்கு தெரியாது. என்னடா நம்மளுக்கு தெரியாது, உன்னோட என்னையும் கூட்டி சேர்த்துக்கிற. அம்மா, வியாபாரமும் பண்றாங்கிறோம், வெளியும் தெரியாதுங்கிறோம். சரி பரவாயில்ல, மாதாவுக்கு காணிக்குதான் டேப்பல. ஒரே ஒரு பொம்மையை நான் எடுத்துக்கிறேன், இந்த காசை நீ வச்சுக்கோ. கோயில் வாசலே கொள்ளை அடிக்க பாக்குற பையன் ஏமாத்த பாக்கணும். யாரு கொள்ளை அடிக்கிறா? பையனுக்கு வயிற்று மேல பசின்னு பலகாரம் வாங்க போனோம். நாம தான் இந்த கடைக்கு முதலாளி. அடே, நீ தான் கடைக்கு முதலாளியா? பின்ன இந்த பையன் வர்றவும் போறவன் எல்லாம் வாப்பா வாப்பான்னு கை நட்டி அழைக்கிறான். வாசா வாப்பா வாப்பான்னா வாய்க்கு தாப்பா போடும். துன்றா துன்றா, நல்லா இருக்கு சொன்னு. அரே ரஹீம், அரே ரஹீம், வாசா பாப்பா வந்தாச்சு. நல்ல பய, பாப்பா போயாச்சு, நீங்க போப்பா. நல்ல மரியாதம்மா. நகமா இங்க வா. ராசாவை பாத்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கடத்தருல பார்த்தேன். கடத்தருவிலையா? என்னங்க அது? இந்த பய கால் இல்லாதப்பவே இந்த சுத்து சுத்துறானே, கால் இருந்தா அந்த உலகத்தையே சுத்துவான் போல் இருக்கு. பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொர்ணம் குணத்துக்கு எல்லாமே குணமாயிடும். இது உனக்கு வேண்டாம், வேற நல்ல பொம்மை வாங்கி தரேன். சொன்னா கேடா, இது சப்பானி பொம்மை, இது வீட்டுல இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா. இது தப்பானி பொம்மை, இது வீட்டில் இருந்தா வீட்டுக்கு ஆகாதடா, வீட்டுக்கு ஆகாது. ராஜா, ஏண்டா அழுகுற? ஒரு அம்மா இது தப்பானி பொம்மைன்னு கால்ல ஏத்தி ஒழிஞ்சு போயிட்டாங்க. நான் கொடுத்த சப்பானி நான் இந்த வீட்டுக்கு ஆகாதாங்க. பாதா, நீ காட்சி கொடுத்த புண்ணிய எடுத்துல, இப்படி ஒரு காட்சியா? ராஜா, உன் குறைய அப்பா கிட்ட சொல்லிய? என்ன பொம்மை தெரியல, நான் சின்ன பாவம் நொண்டி ஆயிட்டேன்னு. உங்க அம்மாவை சொல்லல ராஜா, அன்னை மாதா கிட்ட உன் கால் சரியாகணும்னு கேட்டியா? எங்க அப்பா ஒருத்தர பண்ணிருக்காங்களா? நீயும் கேக்குறோம். கேக்குறியா? கேக்குறேன். கண்கள் கலங்கும் ஏழை
மகனே, ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை துதிப்பதற்கு ஆலயம் ஒன்றினை எழுப்ப உடனே வழி செய்வாயாக. நீ மோர வைக்க போக வேண்டாமா, எனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தயிர் கடையிறம்மா, நீ எனக்கு பொம்மை எடுத்து கொடுமா என்றா. இன்னைக்கு எவன் சோறு போட போறானோ? ராசா, தம்பி ராசா, நான்டா. ஏண்டா மோர் வியாபாரத்துக்கு போகலையா? அப்புறமா போவேன். ஆமா, நீ மட்டும் ஏன் என்ன சப்பானின்னு கூப்பிட மாட்டீங்க? நான் உன்னை சப்பானின்னு கூப்பிட்டா நீ என்ன சோம்பேறின்னு கூப்பிடுவ? ராசா கண்ணு. என்ன கண்ணைய? சாப்பிட்டாடா? இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல கண்ணையா. இங்க தாண்டா கடவுளே இருக்கிறான், எனக்குன்னே காத்துட்டு இருக்கிற பாத்தியா? கவலைப்படாத, ரெண்டு பேரும் ஒன்னா கலந்து சாப்பிட்டுக்குவோம். தனியா சாப்பிட்டா சோறு உன் உடம்புல ஒட்டாது. என்னையா, எங்க வந்த? நான் என்ன சோத்துக்கா வந்தேன், சும்மா சொன்னக்கா சௌக்கியமானு பார்க்க வந்தேன். பார்த்தாச்சுல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வா. போறத பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல, போற வாக்குல பயல பார்த்தேன், பார்த்த வாக்குல கொஞ்சம் பேசலாம் போல தோணுச்சு. உனக்கு பிடிக்கலையா? நான் வேணா போயிடுறேன். நான் என்ன கேக்குறேன், காயுது கொஞ்சம் பழையது போட்டா போதும். நான் ஒண்ணும் ஜாஸ்தியா கேட்கல, வெறும் மோர் சாதம், வெறும் மோர் சாதம் திங்க முடியுமா? கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுக. மோர் சாதத்துக்கு முன்னால ரசம் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சுட்டாப்பலாம். அதுக்கு முன்னால பத்த குழம்பு, அது இருக்கா? பத்த குழம்பு இல்ல, இருக்காது இருக்காது, எனக்கு தெரியுமே என் ஜாதகத்தை பத்தி. அதை பத்தி பரவாயில்ல,
உனக்கு தெரியும் என்ன பத்தி? நான் நிறைய சாப்பிடுவேன், சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓம தண்ணி. என்னத்துக்கு வெத்தலைக்கு? அதை பத்தி பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். சொல்லேன், இப்படி வேலை விட்டு செய்யாமலேயே தின்னுட்டு போலான்னு நினைக்கிறியா? பாபா, உன்னை சோறு போட முடியாது. இது என்ன வல்லடி வழக்கா இல்ல வலுக்கட்டாயமா? நீ சோறு போடணும்னு போடாத, சோறு போடாத. ஆப்பத்துக்கு உண்டான காசை கொடுத்துரு, நான் போயிடுறேன். துட்டும் கொடுக்க முடியாது, சோறும் போட முடியாது. அம்மா அம்மா, கண்ணே எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா. யாருக்கு தான் பசி இல்ல? பிள்ளைக்கு புரியுது, ஆத்தாளுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு எல்லாம் எப்பதான் நல்ல புத்தி கொடுக்க போறியோ? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நான் வேணா காத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன பொறுத்தியா மாதிரி உப்பு பருப்பு பச்சடி கிச்சடி அப்படி இப்படி நான் கேட்டேன். ஒண்ணு இல்ல, ஒரு பாவக்கா, ஒரு வெண்டக்கா, ஒரு சுண்டக்கா, சொர்ணக்கா, இதெல்லாம் வச்சு ஒரு அவியல் பண்ணி கொடுத்தா கூட போதும். என்ன காக்கா? பாவமா, கொஞ்சம் சோறு போடுமா? ஒரு வாட்டி பாவம் பாக்கலாம், இப்படி தினமும் பார்த்தா அன்னாட இங்கே என்ன வந்து கிடப்பான்? குடு, குடுத்தா கட்டா போவ. மாதா தயவுல ஊரே செழிப்பா இருக்குது. உன்னை தவிர ஊரை செழிப்பாக்குறதே எனக்காகத்தானே. எனக்கு வச்சிருக்க சோறு இருந்தா போடுமா? எனக்கு வேண்டாம். சரி சரி, ரெண்டு பேருக்கும் சோறு போடுறேன், உட்காருங்க. கடிச்சு கிட்ட தொடுகிற இல்ல, ஊருகாதான் இருக்கு. வயிறு நிறைய கூட வேணாம், வாய் நிறைய போட்டா கூட போதும். மாமாக்கு ரொம்ப பசிக்குது. அப்பா, உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கிறாங்க? நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னது படிச்சுட்டு போய? அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து விட்டாங்க. சொன்னக்கா, நான் எதுக்கும் இத கழுவி கொண்டுறேன். அடப்பாவி, ஏண்டா நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா சொல்லு. சாப்பிட்டம்மா, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு, நான் கை கழுவிட்டு வரேன். போற
வச்சுக்கிட்டு மோர் இல்லைங்கிறிய. சொன்னாலும் சொல்லாட்டியோ, நீ நொண்டி தானடா. சரி சரி, மோர ஊத்து. நாகப்பட்டினம் போய் அந்த பெரியவரை அழைத்து வா. யாரு? எனக்கு பொம்மை வேணும் கொடுத்த பிரான்ச் செய்யதானே. நான் சப்பானேனு, நீங்களே என்ன கேலி பண்ணீங்களோமா? மகனே, இந்த குழந்தையை பார். சிறுவனே, எழுந்து நட. Thank you.
என்ன சொல்ற? ஆமாக்கா, ராசா ஓடி போனது நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்ல வந்தேன். ஓ, அதுவா? எனக்கு காலையிலே தெரியுமே. சுந்தரம் தான் அவன் கைக்கு கட்டையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஐயோ, கட்டை இல்ல ஒண்ணும் இல்ல. எந்த வித ஆதாரமும் இல்லாம நடக்கிறான், ஓடுறா. முத்தாய், நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இன்னும் என்ன வேதனை கொடுத்தாரு. உன் பிரார்த்தனை பலிக்கிடுச்சு. உன் மகன் நடக்கிறான், ஓடுறான், குதிக்கிறான். என் மகனா? என்னால நம்பவே முடியலையே. நான் கூட சொன்னேன், அப்ப கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. சத்தியமா சொல்லு, நீ ராசா தானே? உங்க அம்மா பேரு பாப்பா? உனக்கு கால் வந்துருச்சா? மாதா, உன்னை நம்ம உங்களை கைவிட மாட்டேங்கிறது எல்லாம் புரிஞ்சு போச்சுமா? சொல்லக்கா, நீ கும்பிட்டு வேணு போகல. ராதாவுக்கு கால் வந்துருச்சு, கால் வந்துருச்சு. எனக்கு கால் கொடுத்த அம்மா வேலை கொடுத்துருக்காங்க. நான் நாகப்பட்டினம் போறேன். எங்க அம்மாவா மாவை கொடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க. சொல்றா இந்நேரம் சொன்னக்கா எங்க இருக்கும்? தோட்டத்துல தான் இருக்கும். ஏக்கா, இத்தனை பேர் பார்த்து பொய்யா இருக்கா சொன்னோம். போய் பார்த்துட்டு தான் வந்துடுவோமே. இருக்காது, ராசாவை போல வேற யாராவது பையனை பார்த்திருப்பாங்க. நாகப்பட்டினத்துக்கு போன் சொன்னாங்க, யாரையோ கூட்டிட்டு வர போயிருக்காமா. வாங்க, நாகப்பட்டினம் போலாம். வேண்டாமா, எல்லாரும் மாதா குளத்துக்கிட்ட போயிட்டு இருக்காங்க, அவனும் அங்கதானே வருவான். வாங்க போலாம். என் பிரார்த்தனையை கேட்ட மாதாவை கையெடுத்து கும்பிடணும், கால விழுந்து கும்பிடணும். ராஜா, ராஜா, என் ராஜா. ஐயா, 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 தேவாலயம் எங்க இருக்குன்னு சொல்ல வச்சியம்மா. இந்த உண்மையை உலகத்துக்கு எப்படி சொல்லுமா? நான் சொன்னா நம்புவாங்களா? ஐயா, வாங்க ஐயா போலாம். அம்மா காத்துட்டு இருப்பாங்க. தம்பி, ஆண்டவர் நமக்காக காத்துட்டு இருக்க, எப்பவும் காத்துட்டு இருக்க. நமக்கு தாப்பா தெரியுதுல்ல. எல்லாரும் போறோம், வாங்க வாங்க.
பிரான்சிஸ், கடவுளை தொழுவதற்கு ஆலயம் நிறுவ இதுவே சிறந்த இடம். உடனே செய்வாயாக. உடனே செய்யறமா, உடனே செய்யறோம். சாந்தே,
திருவிழாக்கு வந்தியா? ஆமா அங்கிள், அண்ணனும் வந்திருக்கு. அப்படியா? கூட்டத்துல அது எங்கேயோ போயிடுச்சு. அவனு வரானே. வணக்கம் மாமா. வணக்கம். என்ன சாந்தி? எங்கே நான் போயிட்டேன்? கோயில சுத்தி பார்க்கணும்னு சொன்னேனே. ஏப்பா ராமகிருஷ்ணா, தங்கச்சியை தனியா விட்டுட்டு நீ எங்க போயிட்ட? அப்படி கேளுங்க. அரே நீ வந்திருக்கிய? ஆமாங்க, போன வருஷமே வரதா பிரார்த்தனை இருந்தது, ஆனா வர முடியல. அதான் இந்த வருஷம் வந்து. அண்ணா அங்க பாரு, கப்பல் இருக்கிற கொடி மரம் மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க. அது செஞ்சு வச்சிருந்தமா? கப்பல்ல இருந்த கொடி மரமே தான் அது. அது எப்படி இங்க வந்தது சொல்றேன். பல வருடங்களுக்கு முன்னால போர்ச்சுகீசிய வியாபார கப்பல் ஒண்ணு கொழும்புக்கு போயிருக்கு. அந்த நேரத்துல எது பார்க்காம திடீர்னு ஒரு புயல் வீச ஆரம்பிச்சது.
want to give our thanks to the fishermen, you know? They are very nice people. What is your name? Arunachalam. Arunachalam. Arunachalam, Mukalachalam. Arunachalam. Nice place. What's the name of place, huh? Tamil Nadu. Tamil Nadu. No. It is part of Tamil Nadu. Velangani village. ஐயா இவங்க எங்க இருந்து வராங்க? அத பேர நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓரமா நில்லு. You are coming from? We are all Portuguese. We are coming from China to Ceylon. You know, Mr. Arunachalam. On the way. Very big rain and very big cyclone. Our ship broken. Mother Mary saved us. That's why we came here. Yes, we feel hungry. We are all suffering. No food for our 7 days. You all don't feel. இவங்க சாப்பிட்டு 7 நாளா சாப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து பட்டினி கிடக்கலாமா? போங்க, இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க, கமான். We are all very happy. Our duty is fulfilled. Fulfilled. Arunachalam. My name. Tell them, coming Saturday, that is 8th of September, Mother Mary's birthday. We want to celebrate just like huge festival. Tell them. You don't worry. I will arrange everything. Hey, inda paaru. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது வர்ற சனிக்கிழமைக்கு நம்ம மேரி மாதா பிறந்த நாளா? சரிங்க. அதை ஓகோன்னு கோலாகலமா கொண்டாடணும், திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்க. கலைகள்லயே பேர் போனது தஞ்சாவூர். அதுல இந்த கோலாட்டம், கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், குதிரை ஆட்டம், பரதநாட்டியம், இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. சரிங்க. இற
இவன் ஒரு அவசரத்துல பிறந்தவன், அதோட வான வேடிக்கை எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும். சரிங்க. ஓகே. தேங்க்யூ. சின்ன கருப்பி பெரிய மனுஷியான பெரிய மனுஷியான பிறகு தண்ணி எடுக்க போன சின்ன கருப்பி பெரிய மனுஷியான பெரிய மனுஷியான பிறகு தண்ணி எடுக்க போன தண்ணி எடுக்க போன இடத்தில் கடுக்கி விழுகலானா தடுக்கி விழுந்த அவள மச்சான் தாங்கி பிடிக்கலானா தடுக்கி விழுந்த அவள மச்சான் தாங்கி பிடிக்கலானா ஓ சையன சாரா சையன சாரா சையன சையன சானா விலகு தொட்டா நடக்கும் சிட்டா பறக்கும் சோழராஜன் குதிரை அழகாக
குருமா ரொம்ப முயற்சி எடுத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு கூட இந்த அழகான பெரிய புனிதமான கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. அப்படியா, வாண்ணா கோயிலுக்கு போலாம். அபகிருஷ்ணா, தங்கச்சி அழைச்சுக்கிட்டு மாதாவை தரிசனம் பண்ணு. எம்மா சாந்தி, நான் வரட்டுமா?
ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர். பேஷண்ட் கூட்டிட்டு வரட்டுமா? இந்த கேஸ் ஆபரேஷனே இல்லாம குணமாயிடும் நினைச்சேன். நான் ஏமாத்துறேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? மேரி, ஆண்களுக்கு புகழ், பெண்களுக்கு அழகு, இதுதான் அவங்களுக்கு நிறைய விரோதிகளை சம்பாதிச்சு கொடுக்குது. டாக்டர் ஆண்டனியோட போக்கு ரொம்ப அளவுக்கு மீறுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் மேல தவறு இருக்கிறதா நான் நினைக்கல டாக்டர். என்னமா சொல்ற நீ? வேலி இல்லாத தோட்டத்து கனிதானேங்கிற நினைப்பு. பெத்த தாய் கண் மூடிட்டாங்க. பேணி வளர்க்க வேண்டிய தகப்பனும் கை கழுவிட்ட. பாவி, நான் மத்தவங்களுக்கு சோதனையா தான் இருக்கேன் டாக்டர். அப்படி சொல்லாதப்பா மேரி. உன்னுடைய அன்பான சேவையினாலையும் ஆறுதலான வார்த்தைகளாலையும் குணமடைய வேண்டிய நோயாளிகளை நினைச்சுப்பாரு. நீ அவங்களுக்காக தான் இருக்கிற. இதப்பா, நீ அனாதை இல்லப்பா. உனக்கு தகப்ப மாதிரி நான் இருக்கிறேன். கவலைப்படாத டாக்டர். உட்காருங்க. இட்ஸ் ஆல் ரைட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ் டாக்டர். இந்த ஆஸ்பத்திரி மாத்திரம் இல்ல, இந்த நாடே நம்ம போற டாக்டருடைய தன்னலமற்ற சேவையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. டாக்டர், நான் எப்பவாவது என் கடமையில இருந்து தவறி இருக்கலாம். இல்ல, ஆனா மத்தவங்களை தான் கடமையை செய்ய விடாம தடுக்கிறது குற்றம்தானே. உங்களுக்கு மேரியோட சேவை தேவைதான். அதுக்காக மேரி கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்களா? மேரிக்கு கல்யாணம் நடந்தா என்ன விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. அது உண்மையானா நானும் மேரியும் பழகிறதை கண்டிக்க மாட்டீங்க டாக்டர். பழக்கத்துல ஒழுக்க இருக்கணும். மன்னிக்கணும், என் சொந்த விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க. சொந்த விஷயம் இல்ல, ஆஸ்பத்திரியுடைய கௌரவத்தை பாதிக்கிற விஷயம். ஏன் சுத்தி வளைக்கீங்க டாக்டர்? மேரி ஏன் நீங்க விரும்பவே சொல்லிட்டீங்க? படிச்சு படிச்சு சொன்ன, என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டியா? இப்ப அழு. எது எது காலகாலத்துல நடக்கணுமோ அது நடக்கணும். அதுலயும் பெண்களுக்கு கல்யாணம் பிந்தி போனா பலர் பலவிதமா பேசத்தான் செய்வாங்க, கெட்ட பேர் தான் வரும். என்ன பத்தி பேசிட்டு போகட்டும். என் தகப்பன போல இருக்கிற பெரிய டாக்டர் பத்தியும் பேசுறாங்களே. பேசுவாங்க. நீ செய்யற தவறுக்கு நல்லவங்க பேர் கூட நாசமாயிடும். நான் என்ன தவறு செய்த? கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதமா இருக்கியே. ஏன் கல்யாணம்? நான் வேண்டாம்னு சொல்லலையே. அன்னை வேளாங்கண்ணி காட்டுறதோட யாருன்னு தெரியல. மாதா, மாப்பிள்ளைய கைய பிடிச்சி கூட்டிட்டு வருவாங்களா? வருவாங்க. நம்பிக்கிட்டு இந்த ஆஸ்பத்திரியில குழப்பம் தான் ஏற்படுது. டாக்டர் கூட அந்த ஒற்றுமை போயிடுது. பெரிய மனுஷன் பேர் வாங்க டாக்டர், கேலிக்குரியவரா எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக போறாரு. உன்னுடைய கடவுள் பயிற்சி அந்த அளவுக்கு கொண்டு போகுது. போமாக வந்திருக்கேன் தாயே. தனிமரமா இருக்கிற என்ன ஆதரித்து காக்க எனக்குன்னு ஒரு துணைய காட்டு. நான் ஓ மக தாயே, ஓ மக. வானமெனும் வீதியிலே குளிர்வாடையனும் தேரினிலே ஓடி வரும் மேகங்களே கொஞ்சம் நில்லுங்கள், என் உறவுக்கு யார் தலைவி என்று கேட்டு சொல்லுங்கள். மாதாவை கேட்டு சொல்லுங்கள். சொன்னதென்ன சொன்னதென்ன? வானமெனும் வீதியிலே
நாள் திறப்பதன்றோ தேவன் கோவில் மணிக்கதவு, தட்டினால் பாவை என்று திறந்தத மாமன கதவு. காதலனும் பசியார உண்ணுகின்ற காலம் எது? சொல்லுங்கள் நெஞ்சார வாழ்த்து சொல்லுங்கள். சரிம்மா.
ஆசீர்வாதமும் மாதாவுடைய கருணையும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். எந்திரிங்க அம்மா. உன் பேர் என்ன? மேரி. ஓ, மாதாவுடைய பேரு தானே உனக்கு? நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா கடவுளுடைய சித்தம் தான் என் மனசுல படுது. நீ உன் விருப்பத்தைய சொன்னீன்னா மேல ஆக வேண்டியதை பார்க்கலாமா? இதுல என்னுடைய விருப்பம் என்னமா இருக்கு? மாதா என் கண்ணீரை தொடச்சிட்டாங்க, என் மன்றாட்டுக்கு பதில் கிடைச்சிட்டது. கனவுல துணைய காட்டி கோவில கொண்டாந்து சேர்த்த மாதாவனுடைய முடிவு தான் என் முடிவு. ஆனா என்ன மேரி, ஏன் தயங்குற? எதுவா இருந்தாலும் மனசை திறந்து சொல்லுமா. ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு வளர்ப்பு தந்த மாதிரி இருக்கிறவர் எங்க பெரிய டாக்டர். அவர்கிட்ட ஒரு வார்த்தைய சொல்லிட்டு. ஆஹா, அவ்வளவுதானே மேரி, இப்பவே புறப்படலாம். அழைச்சிக்கிட்டு போப்பா. இந்த சிக்கலான கேஸ இவ்வளவு சீரியஸான கட்டத்துல நீங்க ஏன் டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும் முடிவு பண்ணீங்க? ஏன்னு எனக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு புது தெம்பு உற்சாகம் வந்திருக்கு. பிலீவ் இட் ஆர் நாட், ஐ ஹவ் காட் எ நியூ ஸ்பிரிட் டுடே. அதனாலதான் ஆபரேஷன் இன்னைக்கு தேவை. மேரி, மேரி, அந்த பேஷண்ட் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. டாக்டர், நீங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருங்க, நீங்க வார்டில் இருங்க, நான் இதை வந்துடுறேன். என்ன மேரி, ஏன் தயங்குற? இன்னைக்கு லீவ் கேட்காம வந்துட்டேன். அதனால என்ன, டாக்டர் கிட்ட மன்னிப்பு கட்ட போச்சு? அது இல்லைங்க, எந்த கேஸ் ஆனாலும் நான் உதவி செய்தாதான் பெரிய டாக்டருக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான ஆபரேஷன், நான் வராதனால ரொம்ப கோபமா இருப்பேன். ஐசி, அப்ப நீ இங்கே நில்லு, நான் போய் டாக்டர் கிட்ட விஷயத்த சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுன்னு கூப்பிடுறேன். என் பேர் சூசியநாதன். மேரிய நான் கல்யாணம் செய்துக்கணுங்கிறது என் தாயாரோட விருப்பம். அப்படியா, வெரி குட். நான் தான் மேரிக்கு கார்டியன். ஏன், ஒரு வளர்ப்பு தகப்பனார் கூட சொல்லலாம். மேரி இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. ஒரு குழந்தை கிராம்போன் ஊசியை முழுங்கிடுச்சுன்னு எடுத்துட்டு வந்தாங்க, எங்களால குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா மேரி என்ன செஞ்சா தெரியுமா, அந்த குழந்தையினுடைய தாய்கிட்ட குழந்தை எடுத்துட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போக சொன்னா. மிராக்கள் பாருங்க, அந்த குழந்தை குணமாயிடுச்சு. நானே மேரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செய்து வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் மேரி ஒரு வார்த்தை கேட்டுறேன். நர்ஸ் மேரி ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கு, நான் வர சொன்னேன் சொல்றேன். டாக்டர், நீங்க எந்த மேரியை சொல்றீங்க? ஸ்டாஃப் நர்ஸ் மேரி தான் சொல்றேன், இங்க ஒரே ஒரு மேரி தான், அவளுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல டியூட்டி. மேரிய நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் டாக்டர், வெளியில தான் இருக்கிறான். வாட் யூ மீன்? எஸ், அப்ப வேற யாராவது வாங்க போய் பார்க்கலாம். நம்பவே முடியலையே. டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முடிஞ்சு ஒரு ஊசி போட்டது யார்? நம்ம மேரி அம்மா தான். மன்னிச்சிருங்க டாக்டர், காலையிலேயே வேளாங்கண்ணிக்கு போயிருந்தேன், அதுக்கப்புறம் இவங்க வீட்டுலதான் இருந்தேன். அப்போ காலையில இருந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த மேரி யாரு? உன் உருவத்துல நடாடிட்டு இருந்த மேரி யாரு? யார் அந்த மேரி? டாக்டர், நம்ம கூட இருந்த மேரி யாரு? யாரு யாரு? என்ன சொல்றீங்க டாக்டர்? காலையில இருந்து எங்க கண்ணு முன்னாலே இதே நர்சிங் ஹோம்ல மேரி இருந்திருக்கா? அது எப்படி? அதுதான் எனக்கு புரியல. நீங்க என்னதான் உங்க கூட வேளாங்கண்ணி இருந்ததா சொல்றீங்க? ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் தட். ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் தட். டாக்டர், உன்ன யார் யா ஆபரேஷன் டேபிள் வந்து வச்சிருந்தது? டாக்டர், எனக்கு இருந்த வேலை எல்லாம் தீர்ந்துருச்சு டாக்டர், நான் போன குணம் அடைஞ்சிட்டேன் டாக்டர். ஓ ஜீசஸ்,
கடவுள் தேர்ந்தெடுத்த உங்களுடைய தாய் இந்த ஏழையுடைய ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்தை ஒரு புனிதமான ஆலயம் ஆக்கிட்டாங்க. டாக்டர் மேரி, உன் பிரார்த்தனை வீண் போகலமா? சாக போற நிலையில இருந்து இந்த நோயாளி குணமாகிறதோ, காலையிலேயும் மாலையிலேயும் மாதாவையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த உனக்காக அந்த மாதாவே இங்க வந்து வேலை செய்யறதும் நடக்கக்கூடிய காரியங்களாமா? மாதா எனக்காக வரல டாக்டர். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவின் தாய் இப்பவும் கடவுளின் பெருமையை விளக்கத்தான் வந்திருக்கணும். ஆமாப்பா, ஆனா அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல வாழ்க்கை தொடர்பு நீ தேர்ந்தெடுக்கும் போது உனக்கு உதவியா இருக்கணும் இருக்காதுதான். நீ வேளாங்கண்ணில இருந்த போதெல்லாம் மாதாவே உனக்கு பதிலா இங்க இருந்திருக்கா. நீங்க மேரிய கல்யாணம் செஞ்சுக்கணும், அவளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கணும்ன்றது தெய்வ சித்தம். வாங்க வாங்க. மிஸ்டர் சுசை, மேரி வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு நம்ம மேல அன்பு செலுத்துற இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண அருள் உங்க வாழ்க்கையில என்னைக்கு நிறைஞ்சிருக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நிச்சயமா இருப்பேன். நான் மாத்திரம் இல்ல, அவரும் அங்க இருப்பாரு. சந்தோஷமா புறப்படுங்க. வரேன் டாக்டர். வரேன் டாக்டர். I am in love.
அதோ உன் மகன், அதோ உன் தாய். உலகத்திற்கே நீதான் தாய். மகள் மாதிரி வளர்த்த இவ்வளவு பெரிய கஷ்டத்தையே என்னால தாங்க முடியலையே. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்க எப்படி தாங்கிக்கிட்டீங்க பிதாவே?